இப்போ நீங்கள் ஒரு சாம்பியன் ஆகிட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருந்தது எல்லாம் கிடச்சிது ஆனால் நீங்கள் சாம்பியன் ஆகி ஒரு ஒரு செகண்டில் விட்டுறீங்க இல்லை கொஞ்சம் ஒரு தேர்ட் ப்ளேஸ் போல ஃபோர்த் ப்ளேஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ்மே இருக்காது ஸ்போர்ட்ஸ்க்கு வரணுமா அவங்களுக்கே தெரியாத பணி அவங்களுக்கு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரது அந்த கேப்பை தான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் அங்கே கொண்டு வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிக் லெவல் சாம்பியன் ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகிட்ட இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய உங்களுக்கு பேப்பரில் இன்றைக்கும் வந்துருக்குது அன்றைக்கு இன்னும் நிறையா வந்துட்டு ஏஷியனில் மெடல் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து வாழ்வாதாரமே உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஸோ பார்க்கும் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பண்ணி அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டிக்கு எதுக்கு போகணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் வெறும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணாத ஆல்ரெடி சாதித்தவங்க அவங்களையும் சப்போர்ட் பண்ணால் அவங்கள பார்த்து இன்னும் ஃப்யூச்சர் நிறையா வருவாங்க சரிப்பா இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த ரெண்டும் போகும்போது தான் அவங்களுக்கு வந்து மேலே வரும் மிகடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை பேச போகிறோம் அல்மோஸ்ட் நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக இருந்தவர் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவர் அர்ஜுனா அவார்டி அண்டு இப்போ வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு நம்ம குற்றாலீஸ்வரன் சார் வெல்கம் டு த ஷோ சார் வணக்கம் வணக்கம்ங்க அண்டு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு மிகப்பெரிய அடி எடுத்து வச்சுருக்கீங்க அண்டு நீங்கள் சொன்னது வந்துட்டு அதை பற்றியே பேசுவோம் என்னை பற்றி வேணாம் அப்படின்னு சொன்னீங்க பட் இருந்தாலும் உங்களை பற்றி பேசாமல் இதை பற்றி பேச முடியாது பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு காசு இருக்கும் அண்டு நம்ம நம்பர் வந்து இப்போ ஒரு யார் ஒருத்தர் வந்து வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க வந்து அவங்க வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களாவோ அந்த வாய்ப்பை இழந்தவங்களாவது இருப்பாங்க ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போ இந்த ஒரு அடிக்க காரணம் அப்படியான ஒரு ரீசன் இருக்கு அங்கே ஸோ நம்ம அதை அங்கிருந்து ஆரம்பிப்போம் ஒரு பதிமூணு வயசில் நீங்கள் கினஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அடுத்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் அர்ஜுனா அவார்டு வாங்குறீங்க ஆனால் அடுத்து ஒரு பதினேழு போதே வந்துட்டு நீங்கள் அந்த இருந்து விலகிடுவீங்க என்ன ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளஸ்டிக் ரீசன் ஏன்னா என்ன நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஸோ அப்போ வந்து ஸ்விம்மிங் வந்து வாஸ் நாட் அ வெரி பாப்புலர் ஸ்போர்ட் இப்போது கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு பட் ஈவன் நவு இட்ஸ் நாட் வெரி பாப்புலர் ஸோ அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு காம்படிஷன் நான் போகணுன்னா கூட ஒரு ஃபியூ லேக்ஸ் செலவாகும் ஏன்னா என்ன இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ மே மேரத்தான் ஸ்விம்மிங் வந்துலாம் ஸோ அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே போகணும் அப்போ தான் அந்த கண்ட்ரீட் அந்த வாட்டர் டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் அக்லம் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா வந்து யூர் லுக்கிங் அட் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ லேக்ஸாக வரும் ஸோ அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் வே வெரி கிரிட்டிக்கல் இப்போது ஸ்பான்சிப்ஸ் இல்லாத எங்கள் இருந்தே கொஞ்சம் ஃபியூ காம்படிஷன்ஸ் போகணும் பட் அது வந்து சஸ்டெயினபிளாக கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நானும் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட் ஸோ அதனால தான் அட் ஒன் பாயிண்ட் நான் வந்து ஒரு டிசைட் பண்ண வேண்டியதாக இருந்தது சரி நம்ம ஸ்விம்மிங்கே கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ணால் என்ன ஓடது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இல்லைனா இப்போது ஒரு ஃப்யூச்சர் ஒரு செக்யூராக இருக்குன்னா எஜுகேஷன் ஸோ ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பதினாறு பதினேழு வயசுலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐ ஸ்விம்மிங்கில் வந்துட்டேங்க ஸோ எனக்கு எஜுகேஷன் போனாலும் இன்ஜினியரிங் ஆட்டோமேட்டிக்காக வந்தது கரெக்டாக அந்த வயசில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அதெல்லாம் ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்ஸ் அந்த லேக் ஆஃப் சப்போர்ட் ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸில் ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி சரி நம்ம எஜுகேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி டைவெர்ட் ஆனதுங்க ஸோ தட் இஸ் த ப்ரைமரி ரீசன் ஸோ சொல்லப்போனால் கடல் கொடுக்காத சவால் வந்து காசு கொடுத்துருச்சு உங்களுக்கு சரி நம்ம காசுன்னு நான் இப்போ அந்த காசுன்னு கூட சொன்னீங்க அந்த ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கிறீங்களா இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக பொண்ணு இல்லை இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இப்போ அத்ல கிரிக்கெட்லாம் விட்டுருங்க கிரிக்கெட் அந்த பாப்புலர் மூணு அதை விட்டுலாம் இப்போ பெரும்பாலான ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அத்லெட்டிக்ஸில் இருப்பாங்க இல்லை கபடி வாலிபால் பாஸ்கெட் பால் ஸோ நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குதுங்களா அவங்க ரிட்டையர் ஆன பிறகு என்ன அப்படிங்கிறது ஒரு அ கொஸ்டின் மார்க் அவங்க கரெக்டாக பீக்கில் பர்ஃபார்ம் பண்ண போது நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபெண்டாசிக்காக இப்போ கவர்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டும் அவங்க ரிட்டையர் ஆன பிறகு ஆல்வேஸ் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் ஒரு சாம்பியன் ஆகிட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கடைச்சிடுது எல்லாம் கிடச்சிடுது ஆனால் நீங்கள் சாம்பியன் ஆகி ஒரு ஒரு செகண்டில் விட்டீங்க இல்லை கொஞ்சம் ஒரு தேர்ட் ப்ளேஸ் போல் ஃபோர்த் ப்ளேஸ் வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் சிஸ்டமே இருக்காது ஸோ அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபது வருஷம் வாழ்க்கையும் இழந்திருப்பாங்க எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணாது ஸோ திடீன்ட்டு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸும் ரிட்டையர் ஆகிடுறாங்க இங்கே உங்களுக்கு வந்து பேக்கப்பும் இருக்காது அப்போது ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி வருவீங்கன்னா பிட்ட வாழ்க்கைய அப்போ தான் அவங்க ஆரம்பிக்கணும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்புறம் தான் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் யூ ஹவ் டூ ஒரு லைஃப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி பிகம் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதே தான் நான் அப்போ நினச்சேன் சரி நான் இப்போ இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்விக்குறிதான் நான் வந்து எஜுகேஷனுக்கு தள்ளுச்சு ஸோ தட் இஸ் தேட்டிங்கு ஸோ ஸ்டில் இப்போது நீங்கள் சொல்கிற போது ஆச்சரியமாக இருக்குது பிகாஸ் ஒரு பதினேழு வயசில் வந்து நீங்கள் அந்த ஒரு ஆசைக்கும் நிதர்சனத்துக்குமான அந்த இடைவெளியை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து அதுவும் அந்த வயசில் சாத்தியமா இல்லை ஹாவ் யூ சீன் தட் மச் அவ அந்த அளவுக்கு பார்த்துட்டேன் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ற ஏதோ ஒரு காரணம் இருக்கா இருந்துச்சா சி அந்தளவுக்கு இது ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசிஷன் அவங்க வெரி ரொம்ப முக்கியமான ஒரு டிசன் தான் எடுத்தேன் இப்போது ஆனால் ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த சிம்பிளான நான் இப்போது இப்போ நம்மளே ஒரு வேலைக்கு போகணுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு கம்பெனியில் சேர்கிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க உங்கள் முன்னாடி சேர்ந்துருப்பார் ஸோ அவர் நல்ல இருந்தால் நீங்கள் பார்த்து ஓகே அவரை மாதிரி வரணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய உங்களுக்கே பேப்பரில் இன்றைக்கும் வந்துட்டு இருக்குது அன்றைக்கும் இன்னும் நிறையா வந்துட்டு ஏஷியனில் மெடல் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து வாழ்வாதாரமே உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஐ மீன் வெஜிடபிள் வெண்டராக இருக்காங்க பானி புரிவித்துருக்காங்க அதெல்லாம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் போது நம்ம இவ்வளோ பண்ணி அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டிக்கு எதுக்கு போகணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சுதுங்க ஜஸ்ட் நான் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனாலே அப்படி பண்ணுறோம் இங்கே வந்து கெரியரே சூஸ் பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த கொஸ்டின் மார்க் வந்து அது எனக்கு லாஜிக்கலாக அப்போது வந்து எனக்கு விட கிடைக்கல சரி சுமிங்கே பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் இருந்ததுனால எஜுகேஷன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க இன்ஜினியராக டாக்டராக வக்கீலாக ஏன் அப்படி சொல்கிறாங்க அங்கே போனால் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி அது இப்போது நிறைய மாரிஸ் நிறைய அவென்யூஸ் இருக்குது பட் ஈவன் தென் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்குது ஸோ அந்த அப்போது வந்து எனக்கு டெசிஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது பிகாஸ் அப்படி பார்த்து ப்ராக்டிக்கலாக தான் அந்த டிவிஷன் ஸோ ஒரு ஸ்டில் இருந்த ஒரு நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு ரேஷ்னலான ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசும்போது ஜென்ரலாக எப்போ யோசிச்சாலும் அந்த ஒரு ரேஷ்னல் ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளால் கொடுக்க முடியும் பட் ஒரு இடத்துல நீங்கள் வந்து வினியூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு வாட்டர் நீங்கள் அந்த தண்ணியில் காலடி எடுத்து வைக்கும்போது உங்களால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களை சமாதானப்படுத்திக்க முடிஞ்சிச்சா எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணியில் எடுத்து வைக்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலாக ஃப்ராங்கா சொன்னால் வந்து அவ்வளோ பெரிய ரிக்ரெட் இல்லை ஏன் நான் அப்போ டெசிஷன் எடுத்த போதே எல்லாம் யோசித்து தான் டெசிஷன் எடுத்தேன் ஸோ இப்போ வந்து ஆஹா அதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரலைங்க செகண்ட் வந்து இப்போவும் ஒரு ஃபார்ச்சுனேட்லி நல்ல பொசிஷனில் இருக்கேன் அந்த பொசிஷன் வேர் ஐ கேன் கிவ் பேக் ஸோ அந்த எஜுகேஷன் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இது இப்படி நான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசியிருக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ அதுக்கு வந்து ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஸோ அஃப்கோர்ஸ் அங்கே போயிருந்தால் என்ன ஆயிருக்கலாம் அந்த கொஷன் எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஒன்று எது எது ஆகலையோ அது ஆகி போகிறதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் திங்க் இருக்க முடியுங்க ஸோ அந்த இதுக்கே நம்ம வந்து ஃபார்ஷனாக எனக்கு வந்து இப்போ தண்ணியில் கால் வச்சா ஓகே ஃபைன் அப்போது இருந்தேன் சந்தோஷமாக இருக்குது ஓகே அந்த வயசுலலாம் பண்ணேன் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இப்போ பீச்சுக்கு போய் விளையாடுனாலும் ஓகே சரி ஒன்றும் இல்லை இப்போ மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தபோது போய் விளாட்ற போது அங்கே போலீஸ் வந்துட்டு இருந்தாங்க தம்பி அங்கே எல்லாம் போகாத ஆபத்து வா வெளில வானாங்க சரி ஓகே அமைதியாக வெளில வந்துட்டேன் நம்ம அதெல்லாம் ஒரு ஃபன் தான் சரி நம்ம அதே காலையில் சும் பண்ணியிருக்கோம் நிறையா பண்ணியிருக்கோம் பட் அது ஒரு வாழ்க்கையோட ஒரு சாப்டர் ஸோ நோ ரிக்ரெட்ஸ் இந்த சாப்டர் நல்லாயிருக்கு ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொல்லும்போது இப்போது அப்படி கடலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பயம் இருக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் உங்களுக்கு என்ன வந்து பார்க்கும்போது மேபி அது ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது உங்களுக்கு பிரம்மாண்டம் இல்லைங்க கடலை பார்த்தா ஒரு பக்தி இருக்கும் ஸோ எனக்கு பேசிக்காக எனக்கு கொடுத்தது எல்லாமே கடல்தான் ஸோ இப்பவும் எப்போ மாரி நான் எந்த பீச்சுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு எடுத்தது ஃபஸ்ட்டு போய் தண்ணியை தொட்டு கும்பிடுவேன் ஸோ எனக்கு வந்து அந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஒரு டிவைன் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி எங்கே இங்கே இந்தியாவில் கடல் பார்த்தா தான் அப்படின்ட்டுல எங்கே பார்த்தாலும் அந்த வாட்டர் பாடின்னு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கைங்க வந்துடும் கும்பிட்டு மனசுலேயே கும்பிட்டுக்குவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டுங்க அண்டு இப்போ இந்த என்னென்னா சார் ஒரு பதினேழு வயசில் ரீச் த பீக் எங்கே நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் இப்போவுமே இப்போ நாங்கள் யானுமே இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன் உங்களை பற்றி பண்ணுறேன் அப்படிங்கும்போது எல்லாருமே சொன்னது எங்கள் வீட்டிலலாம் அவரை சொல்லி சொல்லி சொல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இட் வாஸ் நாங்கள் அந்த பேரை வந்துட்டு உங்க சொன்ன மாதிரி நேமே யூனிக்கான நேம் ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் பேரண்ட்ஸ் டு நோட் யூ இந்த மாதிரி பாரு இந்த மாதிரி பண்ணணும் பெருசாக பண்ணணும் சாதிக்கணும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் தட் சாதிக்கணுன்றது மட்டும் கிடையாது அந்த வயசில் பயப்படக்கூடாது எதுக்குமே துணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே உங்கள் பேர் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ பதினேழு வயசுல ஒரு பீக் அதுக்கு அப்புறம் ஸோ அந்த வயசில் நீங்கள் ஒரு டெஷன் எடுத்து வெளியே வரீங்க ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணணும் ஆர் நோ 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 மோர் இன் லைன் லைக் ஸோ ஒரு காலேஜ் போகணும் கிளாஸ் போகணும் புக்ஸ் எடுத்துகிட்டு வாழணும் இதுக்கு மேலே வந்துட்டு வாட்டர் லைஃப் இல்லை லேண்டில் தான் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருக்க போகிறீங்க எப்படி இருந்துச்சு அது ஏன்னா திரும்ப வந்துட்டு கேட்பாங்க ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு பண்ணி இப்போ எப்பயும் போகிறது இல்லையான்னு கேட்பாங்க அடுத்து என்ன பண்ண போகிறேன்றது கேட்பாங்க அந்த கேள்விகள் எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க அந்த அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு மேபி இம்மிடியேட்லி ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த ஒரு டிஷனத்தை வந்து வந்துட்டேன் இல்லைங்களா ஆக்சுவலாக எனக்கு ஐ என்ஜாய் த ஃபேஸ் என்ஜாய் த ஃபேஸ்னால் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அகேன் அந்த வயசில் பண்ணி மீடியா கிவன் மீ ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் நிறைய பேத்துக்கு குற்றாலிஷ் பண்ணால் ஒரு ரிங் வரும் என்னன்னு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் திட்டியே வளர்ந்துருப்பாங்க இப்பவும் சொல்லுவாங்க பார்த்தோன்னா வந்து சார் உங்களால் தான் எங்கள் அப்பா அம்மா என்ன அவ்வளோ திட்டினாங்க அப்படின்ட்டு உங்களை மறக்கவே முடியாது நான் சொல்லுவாங்க ஸோ தட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் நேர்த்திங்கு நீங்கள் சொன்ன நிறைய பேர் கேட்பா கேட்பாங்க இன்ஃபேக்ட் இப்போ கூட சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்டால் வந்து குற்றாலேஷன் போய் பார்த்தா சொல்லுவாங்க ஓ உங்கள் பேர்லேயும் ஒரு சுமர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா இன்னொரு ரொம்ப நல்லா சுமர்லாம் ஐ மீன் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தாங்க அதுன்னு சம்டைம்ஸ் சொன்னேன் சொன்னால் ஏன் சார் வெட்டிங்க இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ஒரு கொஸ்டின் ஆல்வேஸ் லிங்கர்ஸ் ஸோ எனக்கு வந்து அப்போது அந்த ஃபஸ்ட் டூ இயர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா ஒரு இம்பேக்ட் கொடுத்தது தான் யாரை கேட்டாலும் இப்போது ஒரு ஹை லெவலில் சொன்னால் இல்லைங்க இப்போ ஸ்டடிஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம அதை முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்டடீஸில் வந்து சாதிக்கணுன்ட்டு வந்துட்டேன்னு சொல்வேன் சம்டைம்ஸ் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்ஸ் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அதனால் என்ன டெசிஷன்ட்டு சொல்லுவேன் பட் என்ன பர்சனலாக அதை பாதிச்சதே நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டெசிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இது எனக்கு ஸ்போர்ட்ஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புக்கிஷம் இப்போது ஸ்போர்ட்ஸ் மட்டும் எனி லைஃபே நமக்கு எல்லாமே டெசிஷன்ஸ் தானே அதனால அந்த டெசிஷன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால எனக்கு அந்த ஒரு ரிக்ரெட் இல்லை நானாகவும் யோசித்ததில்லை இல்லை இன்னொருத்தர் கேட்டாலும் ஆஹா அதை பண்ணிடலாமேன்ட்டு தோணுனதில்லை அவங்களுக்கு வந்து ஜென்வின் கன்சர்னில் கேட்குறாங்க ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இத்தனை வருஷத்துக்கும் கேட்குறாங்க அப்பவும் கேட்டாங்க ஸோ வந்து அந்த ட்ரான்ஸேஷன் அப்படிங்கிறது இட் வாஸ் வெரி ஸ்மூத் ஃபார்மி எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது முன்னே வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க அவரு மாதிரி தைரியமா இருக்கும் அப்படின்ட்டு பட் ஆக்சுவலி அந்த தைரியம் எல்லாத்தையும் அந்த மெச்சூரிட்டி இருந்தா போதும் அப்படின்னு தான் தோணுது இப்போ பேசுகிறதுக்கப்புறம் அப்புறம் இட்ஸ் லைக் பெரிய விஷயம்னா அந்த ரிக்ரெட் இல்லைன்னு சொல்றதுங்கும்போது வந்துட்டு இட்ஸ் லைக் ஜென்யூனா சொல்றீங்க பட் அதுவே ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பண்ணிட்டு அது கொஞ்சம் கூட இது இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் லைக் ரைட் இல்லை அது ஆக்சுவலாக எனக்கு சப்ரைஸ் ஆகும் ஏன்னா நிறையா பேர் யோசிக்கணும் ஓ அப்படி இருந்தவரை எப்படி ஆகிட்டாரு அப்படின்னா எனக்கு என்ன நல்லா தானேப்பா இருக்கேன் எனக்கு ஒன் சீரியஸாக வந்து அது மெச்சூரிட்டியோட ஒரு ஒரு ப்ராக்டிகாலிட்டி தான் இயல்புன்னு தான் நான் சொன்னேன் சரி அந்த சாக்கன் நான் என்ஜாய் பண்ணேன் ஐ மீன் அதுவும் நிறையா சேர்ந்து வந்ததுனால ஐ வாஸ் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி நம்ம லைஃபும் சி நான் வந்து இங்கே ஐம் நாட் கிவிங் எனி ஸேஜ் அட்வைஸ் அந்த மாதிரி தான் ஒன்றும்ல பட் எவ்ரி திங் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் காலேஜ் தான் காலேஜ் டைப் அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் ஆனால் நம்ம ஸ்கூல்லேயே இருந்துருமே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆமாம் இந்த ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் நான் கம்பேர் பண்ணுறேன் பட் ஒரு இயல்பு அந்த ப்ராக்டிகாலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் டேஷன் எடுத்து போனதுனால எனக்கு ரிக்ரெட் அப்படிங்கிறது இப்போ நல்லா இருக்கேன் ஐ மீன் குட் டச் பட் எனிவே உங்கள் உங்களால் உங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து விலகி இருக்க முடியலை ஸோ ஆப்வியஸ்லி ஃபியூ ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தீங்க அண்ட் அகேன் இப்போ வந்து அதோடமே பல மடங்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஸோ ஹவ் லாங் ஆர் யூ பிளானிங் திஸ் ஸோ இது வந்து பல வருஷமாங்க சி இப்போது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் எனக்கு எப்பவுமே வந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் ஸோ உள்ளுக்குள்ளேயே என்னென்னா இந்த ஒரு டேலண்ட் இருந்தால் இந்த ஃப்யூச்சர் அத்லீட்ஸ்க்கு அந்த கொஸ்டின் மார்க்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளால் எப்படி அதை டிவெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே மனசுல இருந்தது அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாவோ இல்லை ஒரு இதுதான் பண்ண போகிறாங்கிற ஐடியா இல்லை பட் அந்த மாதிரி இதான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எப்பவுமே இருந்ததுங்க ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக தான் எப்படி என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன் ஒரு சுவிம்மிங் அகாடமி மாதிரி ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து இது மாதிரி சும்மிங் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு அப்புறம் நானே போது சரி நம்ம சும்மிங் மட்டும் எதுக்கு இருக்கணும் அது என்ன தடையே டேலண்ட் வந்து அக்ராஸ் இந்தியாவுக்கு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு டேலண்ட் எக்கச்சக்கமாக இருக்கும் ஹிடன் டேலண்ட் எஸ்பெஷலி வெளியிலே வராத டேலண்ட் நிறைய பேர் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி டேப் அவுட் பண்ணி வெளில கொண்டு வர முடியும் ஒரு ஸ்விம்மிங்கை விட்டு தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கே எதாவது பண்ண முடியுமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்க ஸோ அதுலேருந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா இது வந்து இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் அடித் அடித்தளமான இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் என்ன ஒரு கருனா இப்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து இட்ஸ் நாட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கல்ச்சர் படிப்பு இப்போது இப்போவும் வந்து யாராவது விளையாண்டா இப்போது ஃபஸ்ட்டு படித்து ஹோம் ஒர்க் பண்ணி முடியும் எக்ஸாம் நிலமாக டைம் இருந்தால் விளையாடு அப்படி ஒரு கான்செப்ட் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஆழமாக அதே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி தான் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆனிங்கன்னா ஒரு டாக்டர் ஆனிங்கன்னா வாட் எவர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் போட்டுங்களேன் ஒரு பாப்புலர் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே பேரண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ சொசைட்டிக்கோ ஓகே இந்த பையன் டாக்டர்ப்பா லைஃப் ஒரு மாதிரி இருக்கும்ட்டு யூனோ இதே ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி சரிங்களா ஸோ அந்த கேப்பை நம்ம எப்படி பிரிச் பண்ணுறது அது எப்படி நம்ம உடைக்கிறது அதனால தான் ரூட் காஸ் எப்படி போய் நம்ம அங்கே எப்படி இம்பர்டஸ் கொடுக்குறது அந்த பெர்செப்ஷன் எப்படி மாற்றுறது அதுதான் வந்து நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட தாட் ப்ராசஸ் அதுதான் என்னோடய விஷன் அது எப்படி மாற்றணும் ஏன்னா என்னோடய அதை மாற்றினோம்னா எல்லாமே வந்துடும் மெடல்ஸ்க்கு நம்ம சிரமப்படவே தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அதுதான் வந்து த மோட்டிவேஷன் ஒரு அகாடமி எப்படி ஒரு ஃபவுண்டேஷனாக நான் ஐடியேட் பண்ணி ஒரு விஷனாக கொண்டு வரது ஒரு ஆமாங்க ஏன்னா நம்ம அடித்தளத்தை மாற்றலைன்னா உங்கள் வேர்கள் ஐ மீன் உங்கள் பிரான்ச்சஸ் அவ்வளோவோ மாறாது நம்ம ரூட்டே மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி நமக்கு வேணுங்கிறது வந்துடும் அண்ட் ஃபர்தர் நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லி ஆகணும் பிகாஸ் இப்போ நாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு கண்டினியூஸாக பல வருஷமாக ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தும் நிறைய பார்த்துருக்கோம் ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு அவங்களால சாதிக்க முடியலை அண்ட் அந்த சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது ஜென்ரலான ஒரு பிளேம் கேம்ஸுங்கிறது வந்து நிறைய நடக்கும் ரைட் ஃப்ரம் அசோசியேஷன்லேருந்து கவர்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுலேருந்து மீடியா க கண்டுக்கலை மக்கள் ஆதரவை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையவே இருக்கும் பட்டு நான் பார்த்ததில் இவங்க இன்டர்வியூஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அதுவுமே பார்த்துருக்கேன் ஒன் பர்சன் ஹாவன் பிளேம் எனி ஒன் ஆப்வியஸ்லி நீங்கள் அண்ட் பிளேம் பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி அதை பார்க்கும்போது இட்ஸ் லைக் ரியலாக அந்த ரூட் காஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சு நீங்கள் சொன்ன அந்த சிம்பிள் ரீசன் இந்தியாவில் ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப்ங்கிறது ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வரலை அந்த ஒரு ரீசன் நீங்கள் சொன்னீங்க இட் வாஸ் த ஆப்ட் அண்ட் ஒன் கரெக்டான ரீசனாக அப்படி அது எனக்கு தோணுச்சு அண்ட் அந்த ரூட் காஸ் எல்லாமே அந்த தெளிவு உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்கள் கவர்மெண்ட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்க அதையும் அக்னாலேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் இங்கே இந்தியாவில் சுச்சுவேஷன் என்னங்கிறதையுமே வந்து நீங்கள் அந்த சில இன்டர்வியூஸில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக ஈவன் இப்போ மீடியாவிலேருந்து எல்லாருமே எழுதுவோம் அசோசியேஷன்ஸ் பண்ணலை அது பண்ணலை அப்படிங்கிறது ஸோ ஆப்வியஸ்க்காக இது இருக்க தான் போகுது பட் இங்கே உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பர்சன் இந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இப்போஸ் லைக் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே கரெக்டான பாத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நீங்கள் சொல்லும்போது ஜென்ரலாக ஒரு ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது எகெயின் எல்லா பிளேம் வந்து கிரிக்கெட் அண்ட் பிசிசி அந்த பக்கம் போயிடும் அதை பற்றியுமே ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருந்தீங்க பத்தில் ஏழு பேர் இங்கே கிரிக்கெட் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க கரெக்ட் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோமன் ஹூ அக்செப்ட் தட் நானும் அதில் நானும் நீங்களும் ஒன்றும் கிரிக்கெட் ஃபேனுங்க ம் விட்டா கிரிக்கெட் தான் விளையாடுவேன் கிரிக்கெட் தான் ரொம்பவும் விளையாண்டுட்டு இருக்கேன் ஸோ அதை நம்ம ஸோ அதான் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது ஓகே ஒரு இப்போ இந்த இன்விடேஷன் நம்ம பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒரு ரைட் கரெக்டான பர்சன் வித் கரெக்ட் ஐடியாலஜி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அண்ட் அடுத்து இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கறத தான் நீங்கள் இந்த அடுத்த செக்மெண்ட்டில் பேச போகிறோம் அண்ட் கண்டி பண்ணலாம் சார் இப்போது நீங்கள் பேசும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் கிராஸ் ரூட் டச் பண்ணி தான் ஆகணும் ஸோ என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்கீங்க இவன் நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி இருக்க அகாடமிஸ் அவங்க கூட வந்து மேபி ஒரு டைப் மாதிரி பண்ண போகிறீங்களா ரைட்டுங்க ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு என்ன ஒரு ஃபவுண்டேஷனாக இங்கே மேண்டேட் என்னன்னு சொல்லிடுறேங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அந்த கிராஸ் ரூட் லெவல் அப்படிங்கிறது தான் ஒரு கேப் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா எப்படி இதை புரிஞ்சுக்கலான்னா இப்போது வந்து நூறு பேர் இருக்காங்கன்னு வீங்க இப்போது ரியாலிட்டியில் நியூ நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேரில் பத்து பேர் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு வச்சிங்க சரிங்களா அந்த பத்து பேரில் வின்னர்ஸ் தான் உங்களுக்கு சாம்பியன்ஸாக இருக்காங்க அந்த வின்னர்ஸ் தான் போய் உங்களுக்கு இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க வேறவர் ஸோ அந்த பத்து பேர் வரதுக்கு பதிலில் எழுபது பேர் வந்தாங்கன்னு நீங்கள் நூறு பேர்லேருந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குவாலிட்டி ஜாஸ்தியாகும் ஆகும் அங்கே குவாலிட்டி ஜாஸ்தி இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் வின் தான் பண்ண போகிறீங்க இது என்ன நண்பன் ஃபவுண்டேஷனில் என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன ஒரு கான்செப்ட்னால் அந்த பத்தை எப்படி எழுபதாக்குறது அதுதான் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபல்க்ரம் ஆஃப் த இஷ்யூ ஸோ அதுலேயும் உங்களுக்கு எல்லாம் அடங்கிடுது சரிங்களா ஸோ அந்த பத்து எழுபது எப்படி ஆக்குறதுன்னு நினைக்கிறப்போ அந்த ஏழு அந்த அறுபது பேர் இருக்காங்க இல்லைங்களா இன்னும் வர முடியும் ஆனால் வரல ஏன்னா அவேர்னஸ் இருக்காது நான் உங்களுக்கே டேலண்ட் இருக்குன்னு தெரியாது அதுதான் ஹிட்டன் டேலண்ட் அப்படின்ட்டு வி ஃபீல் இப்போ நிறையா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு பையனை பார்த்தேன் ஐ மீன் வீடியோ வைரலான வீடியோ அந்த வால்ட் இருக்கு இல்லைங்களா போல்வந்த அவனே வந்து ஒரு பேம்பு ஸ்டிக்கோ ஒரு ஸ்டிக் வச்சு ஆற்று மணலில் ப்ராக்டிஸ் பண்ணுறான் சின்ன பையன் வில்லேஜில் அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் ஸோ அந்த மாதிரி எத்தனாயிரம் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்கள எப்படி வெளியே கொண்டு வருது ஸோ இப்போ வந்து திருப்பி அந்த ஃபஸ்ட்டு இது ஆஸ் ஆஸ்பெக்ட் என்ன ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வேணும் இப்போ நான் ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு வந்து சரி நீ ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ அச்சீவ் பண்ணனா உன் ஃபியூச்சர் டேக்கன் கேர் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு குழந்தையும் நம்ம பண்ண தேவையில்லை சொசைட்டியே வந்து மாறும் கிராஜுவலாக மாறும் நான் சொன்ன மாதிரி இப்போ ஏன் எல்லாம் இன்ஜினியர் இன்ஜினியருங்கிறாங்க இப்போ இல்லை அப்போது அட்லீஸ்ட் நான் படிப்போம் எல்லாம் ஓகே இல்லை டாக்டராக இருக்கும் ஏன்னா பார்க்குறாங்கல்ல ஒரு இன்ஜினியராக இல்லை டாக்டரா ஒரு வக்கீலாக வரும்போது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க என்ன பண்ண முடியும் இல்லை ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பண்ணும்போது உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்குது ஸ்போர்ட்ஸில் வந்து அவுட் சைட் கிரிக்கெட் அண்ட் சமூக ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ரோல் மாடல் இல்லை அது இல்லைன்னா இந்த ஃபைனான்ஷியலி செக்யூர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் நீங்கள் ஒன்ஸ் ரிட்டையர் பிறகு ஸோ இந்த பத்தை அறுபது எப்படி ஆக்குறது அப்படிங்க ஒரு எழுபது எப்படி ஆக்குறது அதுதான் வந்து அடித்தள இதுங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு லான்ச் பண்ண போகிறோம் இந்த எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் லான்ச் பண்ண போகிறோங்க நாங்கள் என்ன இனிஷியலாக என்னச்சுன்னா ஒரு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா ஏன்னா நான் இங்கேருந்தான் இருக்கேன் ஸோ ஃபெமிலியர் ஸோ ஐடியெலாம் வந்து இந்தியா முழுக்க நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு இட் ஷுட் பி ஃபார் ஹோல் நேஷன் சரிங்களா ஸோ இப்போ ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அனலலைஸ் பண்ணி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே வந்து உங்களுக்கு நேச்சுரல் டேலண்ட் இருக்கும் ஒரு பேசிக் டேட்டா தான் எல்லாமே டேட்டா எடுத்துகிட்டு அது டேட்டா அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஏழு டிஸ்ட்ரிக் க்ளஸ்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ ஐடியெல்லாம் என்ன பண்ணிருந்தோம்னா அந்த ஏழு டிஸ்ட்ரிக் கிளஸ்டர்ஸ்லேயும் ஒரு நாங்களே ஒரு காம்படிஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறது அத்லெட்டிக்ஸ் ஸ்விம்மிங் பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் அதில் வர வின்னர்ஸ் வந்து வீல் அ கோஹாட் மாதிரி தான் இனிஷியலாக நினச்சோம் பட் ஆஃப்கோர்ஸ் கோவிட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பள்ளிக்கூடங்களே திறக்கல இப்போ போய் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணால் அது பண்ணோம்னா வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் அது வந்து ஸ்மார்ட் மூவ் இல்லை ஏன்னா குழந்தைங்க அவங்கள சேஃப்டிக்கு ஸோ இப்போ பேக்கப் பிளானால் அந்த ஃபஸ்ட்டு கோஆஆட் மட்டும் என்ன பண்ணோம்னா நாங்கள் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் டிஸ்ட்ரிக் லெவலில் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அந்த சாம்பியன்ஸ் லிஸ்ட் கொடுங்க டிஸ்ட்ரிக் லெவலில் தென் நீ நாட் பி ஸ்டேட் சாம்பியன் தென் நீ நாட் பி நேஷனல் ஏன் டிஸ்ட்ரிக் தான் ஸ்டார்டிங் லெவல் அது வந்து அக்ராஸ் தமிழ்நாடு ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டுவல் லிஸ்ட்டுலாம் கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து வி வீஆர் ஃபில்டரிங் அவர் பீப்புள் ஸோ அங்கே எங்களுக்கு ரெண்டே ரெண்டு க்ரைட்டீரியா தான் இப்போதைக்கு டேலண்ட் இருக்கணும் எக்கனாமிக்லி தே ஷுட் நீட் த ஸ்பான்சர்ஷிப் ஏன்னா அப் இப்போ இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்களே தமிழ்நாட்டில் இருந்து பதினோரு பன்னெண்டு பேர் போனாங்க அவங்க ஸ்டோரிஸ்லாம் படித்தா வெரி இன்ஸ்பைரிங் ஷூலாம் இல்லாத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கான்ஸ்டபுள் போயிருக்காரு ஸோ அந்த மாதிரி பேக் போன்லேருந்து வந்து வந்திருக்காங்க ஸோ இப்போவும் அப்படி இருப்பாங்க ப்ராக்டிஸ் அவங்க யாருன்னு தெரியாது அவங்கள மாதிரி இருக்கவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு அந்த டேலண்ட் அண்ட் ப்ளஸ் எக்கனாமிக் லெவல் ஏன்னா இப்போது ரொம்ப சர்ப்ரைசிங் அது இப்போ நாங்கள் ரிசர்ச் இருந்தோம் ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக ஆன் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப சப்ரைசிங்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ஃபென்டாஸ்டிக் ஸ்கீம்ஸ் இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகிட்டீங்க ஒரு கோல்டு மெடலிஸ் வந்துட்டா யூ கேன் கெட் டூ ஒரு ஸ்கீம் கோல் சிடிஎஸ் சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அப்புறம் எம்ஐஎம்எஸ்ன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இலிட் அத்லீட்ஸ்க்கு அதுக்கு ஒரு தனி ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது எவ்ரித்திங் எல்லாமே வந்து கடந்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வந்த ஸ்கீம்ஸ் ஸோ கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டார்ட் இந்த அவர்னஸ் நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் சாம்பியனாக முன்னாடியே நீ சாம்பியன் நீ ஸ்போர்ட்ஸுக்கு வரணுமா அவங்களுக்கே தெரியாத முடியும் அவங்களுக்கு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரது அந்த கேப்பை தான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் அங்கே கொண்டு வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிக் லெவல் சாம்பியன் ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகிட்டாங்க ஆட்டோமேட்டிக் தேவ் அதர் ஒரு ப்ரொக்ராம் ஸ்டு டேக் கேர் ஆஃப் து ஸோ அங்கே தான் வி ஃபீல் த ட்ரெஷர் ட்ரஷர் சார் ஸோ உங்கள் இனிஷியல் கோச்சி எப்படி நாங்கள் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த இனிஷியல் கோஹாட் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிக் லெவல் சாம்பியன்ஸ் வந்து அங்கேருந்து வைப்பிங்க போக போக என்ன பண்ண போகிறோம்னா நாங்களே வந்து வில் பி டைங் அப் வித் அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அந்த நிறையா இப்போ ஒரு குழந்தைய பார்த்து அவங்களுக்கு ஃபிசியாலஜி டெஸ்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வச்சு யூ நோ ஸோ இந்த குழந்தை வந்து பேஸ்ட் ஆன் அவங்க ஃபிசியாலஜி இந்த ஸ்போர்ட்டில் வரலாங்கு ஒரு ஐடியா தென் வில் ஷேர் த ஐடியா ஆஃப் த சைல்டு அவங்க பேரண்ட்ஸ் வாட் எவர் அண்ட் தென் வீல் கெட் தம் இன் டூ ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கே வராதவங்களையும் கண்டுபிடிச்சி கொண்டு வருது ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்தை வந்து எப்படி எழுபது ஆக்குது நூற்றில் அது எங்கள் கான்செப்ட் அது கிராஸ் ரூட் லெவல் ஏன்னா அங்கே தான் டேலண்ட் இருக்குது அதுக்குன்னு சென்னை சிட்டிஸ் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல ஸோ அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண பண்ண ஆஸ் வி எக்ஸ்பேண்ட் மோர் அது இவால்விங் ப்ராசஸ் தான் இன்றைக்கே வந்து அதுதான் பண்ண போகிறோம் நான் சொல்ல வரல ஏன்னா நாங்களும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ போக போக எதுக்கு கற்றுட்டு எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலான்ட்டு இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் ஸோ அடுத்த ஐடியா அது தாங்க ஜென்ரலாக யோசிச்சோன்னா எப்போவுமே அந்த வட்டத்தில் வந்து எது முதல் புள்ளிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் ஆனால் அங்கே தான் வந்து நம்ம யாருமே எது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாது அண்ட் இட் ஹஸ் நெவர் ஹாப்பன்ட் இங்கே ஸ்போர்ட்ஸில் பொறுத்த அளவுக்கு ஸோ நீங்கள் எந்த இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை என்டைய சர்க்கிளுமே கவர் பண்ண போறீங்களா கரெக்டுங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது சர்க்கிள் ஸோ சர்க்கிள்னால எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அங்கே தான் முடிக்கணும் எங்கேருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் டு பி வெரி அதான் ஓப்பன் இதே அதுதானே சரி இது ஒரு ஸ்ட்ரீய் லைனாக இருந்தால் சரி ஸ்டார்ட் ஸ்டாப்னது முக்கியம் சர்க்குலாக போது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்ன அதே சர்க்குலாக டிஃப்ரெண்ட் காம்பனென்ட்ஸ் ஏன்னா நான் அப்போ வந்து இப்போவும் சொல்கிறேன் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆங்கில் வந்து யோசிக்கிறேன் இல்லை பிஸ்னஸ் ஆங்குனா வாட் ஐ லைக் நானே ஒரு காப்ரேட்ருன்னு வச்சுக்கலாம் எப்போது போய் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன் அந்த அந்த ஈவெண்ட்டை நிறைய பேர் பார்த்தா ஏன்னா அப்போ தான் எனக்கு அந்த பிராண்டிங் கிடைக்கும் அட்வெட்டைஸ்மெண்ட் கிடைக்கும் அல் கெட் மை ஆர் வை அவுட் அவுட் ஆஃப் இட் ஸோ அந்த அந்த அது இப்போ பார்க்க போகிறாங்க மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து தான் பார்ப்பாங்க மக்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் அங்கே வந்து ஏதாவது சாம்பியன் ஏதாவது வரணும் இல்லை ஏதாவது ஒருத்தர் பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போனே இந்த ஒலிம்பிக்ஸ் மூணு போன ஒலிம்பிக்ஸ் வந்து சிந்து வந்து ஃபைனல்ஸ் வந்து அந்த அவங்க அந்த சாம்பியன்ஷிப்பில் தான் நிறையா பேர் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்ச் ஏன்னா ஷி ஆல்ரெடி பிகேம் அ பிராண்டு அங்கே அதுக்கு முன்னாடியே வந்து டே பேட்மிண்டன் கைண்ட் ஆஃப் பிக்டப் ஸோ அது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் ஸோ இப்போ வந்து பேட்மிண்டனுக்கு தே ஆட்டோமெட்டிக்லி ஸ்பான்சர்ஷிப் கம் நிறைய காப்பரேஷன் அசோசியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க ஸோ அதான் அந்த சர்க்கிள் சொல்கிறேன் ஸோ எங்கே வேணால் நான் ஆரம்பிக்கலாம் ஸோ அது ஒரு கான்செப்ட் இல்லை ஸோ நம்ம மாதிரி நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கிராஸ் ரூட் லெவலில் நான் அந்த பத்துலேருந்து எழுபது ஆக்கிறது அதுங்க தான் எங்கள் ஃபோக்கஸ் ஏன்னா அது நாங்கள் ஆக்கிட்டோன்னு போய் இந்த சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அதுலேருந்து எங்கே வந்தாலும் இப்போ வேணுங்கிற ஒரு இம்பிட்டஸ் தான் இப்போ எல்லோரும் ஆஹா இப்போ இந்தியாவில் இவ்வளோ டேலண்ட் இருக்குது வரல வாட் எவர் இருக்கும்போது நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் அ ஸ்டார்ட் ஒரு ஆர்கனைசேஷனால் எல்லாமே பண்ண முடியாது ஆனால் எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா ஆரம்பித்து வைப்போம் நம்மளோட பங்கு நம்ம கொடுப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக வளரும் அது வளர்ந்து இப்போது அந்த ஸ்கேல் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி சாம்பியன்ஸ் உருவாவாங்க சாம்பியன்ஸ் உருவானா எவ்ரி திங் வில் கேன் டு ஃபாலன் பிளேஸ் ஸோ அது அந்த ஒரு நம்பிக்கை தான் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே வந்தாலும் ஆரம்பிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட் சைட் இருந்தே அந்த ஃபண்டமெண்டல் இதே தொட்டுறோம் அதுக்கப்புறம் சர்க்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே சரி ஸோ இன்றைக்கு வந்து அடுத்த ப்ராஸ் வந்து நீங்கள் அத்லீட்ஸ் நிறைய அத்லெட்ஸ் கொண்டு வரீங்க அப்படிங்கம்போது ஆப்வியஸ்லி அந்த சர்க்கிளே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் ஸோ நீங்கள் கிராஸ் ரூட்ஸில் நிறைய அத்லெட்ஸ் பர்டிங் அத்லெட்ஸ் ஃபைன் பண்ண போகிறீங்க அண்ட் ஹவா தே கோயிங் டு க்ரூம் தம் ஸோ இப்போ உங்கள் சைட் வெப்சைட்டில் பார்க்கும்போது க்ரௌட் ஃபண்டிங்க்கு இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதே மாதிரி எதுவும் கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் அது எதுவும் எம்ஒயு மாதிரி இருக்குது ஆல்ரெடி எப்படி நாங்கள் பண்ண போனோம்னா ஃபஸ்ட்டு இப்போது கார்ப்ரேட்ஸ் எம்ஓயூஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அது கான்வெர்சேஷன்ஸில் கோயிங் ஆனிங்க சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ எடுக்கணும் இல்லைங்களே நாங்கள் வந்து வி ஒான் கி வோலிஸ்டிக் பிளாட்ஃபார்ம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸோடையும் வேட்டாயம் சரிங்களா ஸோ எப்படின்னா வந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறோம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டடீஸ் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஸோ நான் எப்போவுமே வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நான் எம் கம்மிங் பேக் தி ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டுமே தான் பண்ணணும் எஜுகேஷன் மட்டுமே தான் பண்ணணுன்னே கிடையாது ஸ்கூல் வரைக்கும் ரெண்டுமே பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டில் எஜுகேஷன் இன்டிஷன் பார்த்துருக்கோம் நிறையா பேர் சப்போர்ட்டுக்கும் வராங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஐ கேன் நோ எங்களோட ஃபஸ்ட் பார்ட்னர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பார்ட்னர் வந்து திரு திருச்சியில் வந்து சந்தானம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ அவர் வந்து வேணும் ஸ்டாக்னி தோ த சேர்மென் இது கேட்டோன்னே உடனே சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் நல்ல விஷயம் பண்ணுறீங்க நாங்களும் வி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்ட்டு வி ஆல்டி சைன் பி ஆர் தேர் சரி அந்த மாதிரி என்ன ஒரு ஆஸ்பெக்ட்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு ஃபியூ ஸ்கூல்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஸோ என்ன ஆகுனா நான் எந்த குழந்தையும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்தாலும் அவங்களுக்கு வேணுன்னா அந்த ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஸ் லாங் அஸ் தி பெர்ஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் ஸோ அந்த ஒரு ஹோலிஸ்டிக் பிளாட்ஃபார்ம் கொடுக்கலான்ட்டுருக்கோங்க ஆஃப் தட்ஸ் காப்ரேட் ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பாக தேவை ஏன் தேவைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனால் என்னால் பண்ண முடியாது இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நூறு குழந்தைங்களுக்கு பண்ண முடியும்னா ஒரு காப்ரேட் ஸ்பான்சர்ஷிப் ஒரு பேக்கிங் வந்திருந்தால் வந்து ஒரு ஆயிரம் பேர் பண்ண முடியும் ரெண்டாயிரம் பேர் அது ஒரு சிஸ்டமாகவே டெவலப் ஆகும் ஸோ அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வி நீட் சப்போர்ட் ஸோ இது எண்டோ டே இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க ஸோ இது என்ன பண்ணோன்னா இப்போ நிறையா பேர் நான் பேசுகிறேன் இல்லையா எல்லாம் சொன்னேன் நம்ம எதா பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் எதாவது பண்ணுவோம் எதா பண்ணுங்கன்னா பட் அந்த ஒரு அவுட் பாயிண்ட் கிடையாது எதா பண்ணுங்கிறவங்க இதை இந்தாங்க இதை பண்ண முடியும் இந்த இந்த இருக்கோம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அது தட் கான்வர்சேஷன்ஸ் கோயிங் ஆன் இதெல்லாம் வந்து அந்த காப்ரேட் டைப்ஸ் ஆஸ்பெக்ட்டுங்க ஸோ இதை தவிர்த்து இன்னொன்று நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த பத்து எழுபது ஆகணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க அந்த ஸ்பாட்டிங் அண்ட் நர்சிங் டேலண்ட் அது எல்லாத்துக்குமே புரியும் ஆமாம் டேலண்ட் இருந்தால் இல்லை டேலண்ட் இருக்குன்னு நம்ம தோணுச்சுன்னா அவங்கள எடுத்து குரூம் பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட்டு இன்னொரு ஆஸ்பெக்ட் இப்போது ரிட்டையர் ஆகிருக்காங்கல்ல அத்லீட்ஸு ஸோ அவங்கள பார்த்தா நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனே கிடையாது இப்போ நம்ம பேப்பரில் படித்தோம் இப்போ அதே நம்ம இப்போது ஒரு மாதம் முன்னாடி படிச்சுருந்தேன் இப்போ குஜராத்தில் ஒரு ஐ திங்க் ஏஷியன்ஸோ இல்லை நேஷ்னல் லெவலில் ஏதோ வின் பண்ணியிருக்காங்க ஷீ இது கட்ட கோயங்க ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் டைம் பீரியடில் ஒரு வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களையும் நாங்கள் வந்து வி ஆர் இன்குபேட்டிங் அண்ட் வி ஆர் கிவிங் தம் ச மந்த்லி ஸ்டைஃபன்ஸ் என்ன ஒரு வருதுன்னா ஃபஸ்ட் அவங்கள அங்கீகரிக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க யூத்தையே அர்ப்பணிச்சிருக்காங்க நாட்டுக்காக ஸோ அவங்க முடித்தோடனே அவங்கள மறந்துட முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி தான் நிலமை இருக்குது ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் வி கால் தம் லெஜன்ஸ் ஸோ அந்த லெஜன்ஸையும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணோம்னா பிஎஸ் லுக்கிங் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் வெறும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணாத ஆல்ரெடி சாதிச்சவங்க அவங்களையும் சப்போர்ட் பண்ணால் அவங்கள பார்த்து இன்னும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நிறையா வருவாங்க சரிப்பா இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த ரெண்டும் போகும்போது தான் அவங்களுக்கு வந்து மேலே வரும் ஸோ அதனால் எங்கள் ஃபவுண்டேஷன் ரெண்டும் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு கான்செப்டை தான் ஆனால் வென் வி கெட் மோஸ்ட் காப்ரேட் ஸ்பான்சர்ஷிப் காபரேட் ஸ்பான்சர்ஷிப் கூட நீங்கள் சொன்ன மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா கூட யூ கேன் டொனேட் ஏன்னா எவ்ரி இஸ் அ ட்ரஸ்ட் எல்லாமே போகும்ங்க ஸோ எவ்ரி பெனி வீ கெட் எவ்ரி திங் இங்கே தான் வரப்போகுது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இட்ஸ் லைஃப் பிளட் ஆஃப் வெனி ஆர்கனைசேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வீக்கென் கைண்ட் ஆஃப் மா சப்போர்ட்டுங்க ஸோ அது வந்து ஒரு பேலல் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் மெயின் நோக்கம் வந்து அட்லீஸ்ட் எங்களோட தனிப்பட்ட வந்து எங்கள் டார்கெட் வந்து ஒரு நூறு நூறுத்துலேருந்து நூற்றம்பது குழந்தைங்க இயர் ஒனில் அப்புறம் இங்கே வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது லெஜெண்ட்ஸ் அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுவோம் இயர் மண்ணில் அந்த மாதிரி இன்டர்னலாக டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸ் பற்றி பேசினதுனால கேட்குறேன் லைக் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இருந்து ஒரு பதினோரு அத்லெட்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுலேயே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சத்யன் போனார் டேபிள் டென்னிஸ் சாரத்கமால் போனார் அண்டு ஃபென்சிங்லேருந்து பவானி தேவி போனாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை பெஸ்ட் அண்ட் அத்லெட்டிக்ஸில் வந்து தனலக்ஷ்மியோ ரேவதியோ இல்லை ஆரோக்கியராஜியோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய அந்த சோஷியோ எக்கனாமிக் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து எல்லா ஒரு ஈவன் சிட்டிஸ்லேயே வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு எதுவும் பிளான்ஸ் இருக்கா இப்போ நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு கோயம்புத்தூரோ ஈரோடோ அங்கே என்ன இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ஃபென்சர் உருவாக்குறதுங்கிறது வந்து கேரக்டர் ஒரு விஷயம் ஸோ அதை எப்படி ப்ரிஷ் பண்ண போகிறீங்க ரைட் ரைட் நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் எப்படின்னா வந்து நாங்கள் வி டோன்ட் ட்ரெயின் எனிபடி சரிங்களா ஏன்னா வாண்ட் டு கீப் ஆசட் லைட்னு சொல்ல மாட்டேன் ஸ்போர்ட் டெக்னாலஜிக்காக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி மேட்ச் இப்போது வந்து இப்போ இருந்து ஒரு ஃபென்சர் இருக்காரு நீங்களே சொன்ன மாதிரி மேபி அங்கே ஃபென்சிங் அகாடமி ஃபென்சிங்க்கு அந்த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது இருக்கலாம் அவங்க சென்னையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கலாம் வீல் ஸ்பான்சர் தம் டு கோ ட் ரீலோக்கேட்டு சென்னை நாங்கள் என்ன பண்ணுவோம் வீல் மேட்ச் சரி நீங்கள் குவாலியரில் வந்து உங்களுக்கு இது பெஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்கா அவங்களுக்கு போக இருக்குமா நாங்கள் வீல் சென்ட் யூ தேட் வீல் டேக் அட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஸோ அந்த மாதிரி வீ மேட்சிங் அப்படி மேட்ச் பண்ண போது என்ன ஆகுதுன்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஸ்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை செகண்ட் நாங்கள் எந்த ஸ்போர்ட்லையும் எஸ்பர்ட்டாக இருக்கவும் தேவையில்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் வீ எனேபிளிங் இப்போ ஒரு குழந்த வந்து ஜாவ்லின் பயங்கரமாக சூப்பராக போடுது எங்கள் திருநெல்வேலியிலேருந்து வைங்க ஹரியானா இல்லை பஞ்சாப் அந்த தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்க கேட்போம் உங்களுக்கு போகணுன்னா வில் சென்ட் யூ தேட் நீங்கள் நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்க வீல் மேட்ச் நாங்கள் வந்து உங்களுக்கு ஜேவலின் ட்ரைனிங் கொடுக்க முடியாது பிகாஸ் நாங்கள் அதில் எக்ஸ்பெர்ட் கிடையாது ஆனால் நாங்கள் எதுதான் எக்ஸ்பர்ட்னா ஒரு எங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்கள் சொல்லுங்கள் எங்கே உங்களுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட் எங்கே போனால் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அனுப்புறோம் அங்கே போய் இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்க இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே போய் காமிக்கலாம் அன் ஆஃப்கோர்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரைனிங் அப்படின்னு கேட்டது வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டு செகண்ட் வந்து நீங்கள் கேட்ட அதே இப்போது ஈரோட்லேருந்தோ சேலம்லேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த சோஷியோ எனாமிக் டிவைட் அப்படின்னீங்களா அது வந்து அது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சில ஸ்போர்ட்ஸ் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஜாஸ்தி பணம் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸே போக முடியும் அது பை நேச்சர் அது ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இல்லை வந்து அந்த கோச்சிங் அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இல்லை அங்கே கோச்சஸ்ஸே இருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க அது ரொம்ப ஒரு ஆப்வியஸ் ஒரு ஆன்சர் அது இப்போ அத்லெட்டிக்ஸ் ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ட்லாம் வராங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிரவுண்டு தான் ஓடுவீங்க இல்லைனா கூட எங்கேயோ ஓடலாம் அந்த பொண்ணு ஷூவெல்லாதே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விமிங் பூல்னாலும் உங்களுக்கு ஸ்விமிங் பூல் தேவை இப்போது வந்து நீங்கள் ஆச்சரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மேபி ஆர் ஷூட்டிங் ரேஞ்சு ஷூட்டிங்னா ஷூட்டிங் அந்த ரேஞ்ச் தேவை அந்த ரைஃபில்ஸ் தேவை அதெல்லாம் ஓடுறதுங்க யார் வேணாலும் ஓடலாம் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அங்கே ஸ்பிளிட்டாது ஸோ எங்கள் ஆர்கனைசேஷன் என்ன பண்ண போகுதுன்னா எங்கள் ஆஸ்பிரேஷன் என்னென்னா இப்போ வந்து ஷூட்டிங் வந்து நாங்கள் ட்ரையல் வைக்க முடியாது இப்போது ஷூட்டிங் ரேஞ்சே இல்லைனா ஷூட்டிங் ட்ரையல் வைக்க முடியாது ஸோ அதெல்லாம் வீட்டு நாங்களும் இருக்கோம் அதை எப்படி பண்ணால் உசிதம் எப்படி பண்ணால் உங்களுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு இதுதான் பண்ண போகணுன்ட்டு ஆன்சர் கிடையாது பட் ஆனால் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து பை சான்ஸ் நீங்கள் வந்து ஷூட்டிங்கில் ரொம்ப ஆர்வம் இருக்குது ஏதோ மெடல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ட்ரைனிங் சென்னையில் தான் இருக்குது ஆனால் நீங்கள் இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா வீல் பி வெரி வெரி சப்போர்ட்டிவ் அங்கே பெஸ்ட்டு கோச் யார் பெஸ்ட்டு ட்ரைனிங் ஷூட் யார் நீங்கள் போங்க நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எலிட் அத்லீட்ஸ் இன்டர்நேஷ்னல் கோச்சஸில் போகிறாங்க அவங்களே வந்து நம்ம கிராஸ் ரூட் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா ஆப்வியஸ்லி எஸ் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமா ஆப்வியஸ்லி நோ இப்போ நீங்கள் என்ன அசோசியேஷனாக எடுத்துங்க அவங்க இன்டென்ஷன் என்ன என் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்டிங் சாம்பியன் வரணும் எங்கள் இன்டென்ஷன் என்ன ஸ்போர்ட்டிங் சாம்பியன் உருவாகணும் தோனி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து சான்ஸ் தான் ஐ லேர்ன் டு லாட் ஃப்ரம் நாட் ஜஸ்ட் மீ ஆம் ஷுர் லைக் கோபரேட் வேர்ல் இண்ட